ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் நந்து. இன்னைக்கு வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மொபைல் வாங்க போறோம். அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அண்ணாவுக்கும் என்னோட தம்பிக்கும் தான். என் தம்பி தம்பின்னு சொல்றது, அவன் என்னோட 3 மாசம் தான் சின்ன பையன், ஆனா எனக்கு அண்ணா மாதிரிதான் இருப்பான். ஆனா அது தம்பின்னு சொல்றதுல ஒரு ஆசை, எப்படின்னா ஒரு ஆர்வம் தான். நம்மளை விட சின்ன பசங்க, நமக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அப்படிங்கறது, நம்மளே எல்லாத்துக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அப்படிங்கும் போது நல்லா இருக்கும்ல. அதனாலதான் தம்பி தம்பியுமே. ஆனா அவன் என்ன அடிக்கதான் செய்வான், பக்க அண்ணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இத அந்த சைடு இருக்கிறோம் என் தம்பி, இந்த சைடு இருக்கிறது என் அண்ணன். நான் வந்து என்ன, நான் கம்மங்கூழ் குடிச்சிட்டு இருந்தேன்னா, சரி வீடியோ எடுத்துக்கிடுறா அப்படின்னதுக்கு அவன் செல்ஃபி கேமரா எடுத்துட்டு இருக்கான். அதை எங்க பாப்பா ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். அதுக்குதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு, அது வீடியோ என்ன எது தினேசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கான், அவனா கேமராமேன் கேமராமேன் அப்படின்னு சொல்லுவான். கேமராமேனுக்கான ஒரு அறிகுறியுமே இருக்காது. கம்மங்கூழ் போற வழியில கொஞ்சம் பசி அதிகமா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் ஒரு கண்டென்ட் காமிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா அந்த டைமிங் வர மாட்டேங்குதா, டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியா போகுது. அதனால நான் வந்து எல்லாமே கவர் பண்ணிருக்கிறேன். அப்ப என்ன பேசிட்டு இருந்தேன், நானும் செலிபிரிட்டி தான், நானும் யூடியூபர் தான், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் எல்லாரும் என்கிட்ட வந்து செல்ஃபி எடுப்பாங்க, என்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்க வீட்டுல யாருமே என்ன யூடியூபர்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க யாராவது ஒத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஃபேஸ்ல நிறைய ரீசன்ட் டைம்ல பிம்பிள்ஸ் வந்துருச்சுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சா மறக்காம சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் ஃபேஸ் பாக்குறது கேவலமா தான் இருக்குது. அப்புறம் வீடியோ எடுக்கும் போதே நீ கூடு போதும், நீ எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜலகனபுரம் போனோம். எடப்பாடுல இருந்து ஜலகனபுரம் போனோம். ஜலகனபுரம் எதுக்காக போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு கடாவிங்க தெரிஞ்சவங்க, அங்கதான் என் மொபைலும் எடுத்தோம். ஆனா ஒர்த்து தாங்க என் மொபைல் எடுத்தது. ஆனா என் மொபைல் எடுத்தது நான் ரிவீல் கூட பண்ணல, யாருக்குமே தெரியாது. இப்ப நான் பாட்டுக்கு லூசு மாதிரி ஒளறிட்டு இருக்கிற வீடியோஸ்ல நான் மொபைல் எடுத்தது இன்னும் வரைக்குமே யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் நான் என்ன மொபைல் வச்சிருக்கிறேன்னு தெரியாது. சரி, அவ பழைய மொபைல் தான் வச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, நான் மொபைல் மாத்தி 3-4 மாசம் இப்ப இஎம்ஐ வந்து 3வது மாசம் பே பண்ணிட்டேன். இப்ப வந்தா 1ஆம் தேதி வந்தா 4வது மாசம் இஎம்ஐ பே பண்ணும். இன்னும் 3 மாசம் இஎம்ஐ இருக்குது. இது ஆஃபர் ஜோன். நான் அந்த வந்து சொன்னேன், உங்களுக்கு ஃப்ரீயா நான் வந்து யூடியூப்ல வந்து ப்ரமோஷன் பண்றேன் அப்படின்ட்டு. நம்ம அந்த கடையில ஈவினிங் போறோம், மதியம் போயிட்டு லாகின் பண்ணிட்டு மொபைல் வந்து புக் பண்ணிட்டு, அன்னைக்குதான் அந்த மொபைலே லான்ச் ஆகுது. அன்னைக்கு புக் பண்ணிட்டு ஈவினிங் போலதான், ஈவினிங் போல ஒரு தரமான சம்பவம் இருக்குது. நீங்க இந்த வீடியோல பாருங்க. நாங்களே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா தான் நினைச்சோம், அது மாதிரிலாம் நடக்கும், அது மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க எதுவுமே யோசிக்கல. நானு பாப்பா தம்பி அண்ணா அண்ணி அக்கா எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். 2 பைக்ல போயிருந்தோம். மொபைல் வந்து இப்ப மெயினா 2 பேத்துக்குமே, அண்ணாவுக்கு வந்து மொபைல் இருக்கு, ஆனா அவனுக்கு புது மொபைல் வாங்கணுங்கிற ஆசை. தம்பிக்கு வந்து மொபைல் உடஞ்சிருச்சு, 2-3 நாளா மொபைல் வந்து இல்ல. எல்லாத்துக்குமே புது மொபைலுங்கிறது ஒரு ட்ரீமா தான் இருக்கும். சத்தியமா எனக்கு இருந்திருக்குது. நான் மொபைல் எப்பல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், தனியா ஓன் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு பாத்தீங்கன்னா, 2017-2018ல இருந்து நான் எப்ப 12th முடிச்சனோ அப்பயில இருந்து ஒரு ஓன் மொபைல் தனியாவே நான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்பயில இருந்து பாருங்க, அண்ணா யூஸ் பண்ண மொபைல், அப்பா யூஸ் பண்ண மொபைல், இல்லைன்னா யாரோ செகண்ட் ஹேண்ட் மொபைல், அக்காவோட உடஞ்சு போன மொபைல் வாங்கிட்டு வந்து டெம்பர், அப்புறம் இந்த டச் டிஸ்பிளே எல்லாம் மாத்தி யூஸ் பண்றது, அது ஓடவே ஓடாது. அந்த போனை எடுத்து ஒரு 2000-3000 ரிப்பேர் பண்ணி அப்படி யூஸ் பண்றது. நான் முத முத யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது வெறும் 1600 ரூபா பிளிப்கார்ட்ல வந்து ஓல்டு மொபைல் எல்லாம் சேல் பண்ணுவாங்க பாருங்க. அது மாதிரி மோட்டோ மொபைல் எடுத்தேன், அதுலதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து, நீ வந்து ரொம்ப ஓல்டு மொபைலா இருக்கு, நீ வேணா நீ அந்த மொபைல் என்கிட்ட கொடுத்துரு, என் மொபைல் நீ வச்சுக்கோ. அவர் வந்து ரெட்மி நோட் 5 வச்சிருந்தாரு, அதை என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு அது ரொம்ப ஒரு அவரே 3 வருஷம் யூஸ் பண்ணாரு, நான் ஒரு 1.5 வருஷம் யூஸ் பண்ணோன்னே அந்த மொபைலும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரியல்மி நாசோல இருந்து 13 மொபைல் நேம் கரெக்டா எனக்கு தெரியல, நாசோ 30 ப்ரோ 5G. ஃபர்ஸ்ட் டைம் 5G மொபைல் யூஸ் பண்ணேன். எனக்கு தெரியாது 5G மொபைலுக்கு அவ்வளோ ஒர்த்து அப்படின்ட்டு தெரியாது எனக்கு. 5G மொபைல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், திருப்பி சடனாக ரொம்ப சூடாகுது மொபைல். வீடியோஸ் கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் 1 ஹவர் வீடியோஸ் எடுக்க முடியல, டெய்லரிங் வீடியோஸ்லாம் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சடனாக இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். இப்போ தான் நான் ரிவீல் பண்ணுறேனே, நான் மொபைல் எடுத்தது வந்து நான் இப்போ தான் ரிவீல் பண்ணுறேன். நிறைய பேத்துக்கு தெரியாது, என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் அந்த மொபைல் வந்து ஓல்டு மொபைல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஃபைனலாக நான் நம்ம சப்ஸ்கிரைபர்க்கே ரிவீல் பண்ணிக்கிறேன். நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஓப்போ 10 ப்ரோ
ஓப்போ ரெனோ 10 ப்ரோ 5G மொபைல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒர்த்து மொபைலுங்க. வேற லெவல் அவுட்புட். நம்மளோட திருச்செங்கோடு சப்ஸ்கிரைபர் க்ளோஸ் சிஸ்டர் மாதிரி அவங்களே சொன்னாங்க, சூப்பரா இருக்குது, வேற லெவல்ல இருக்குது, அப்படியே ஆப்பிள் ஐபோன்ல எடுக்கிற மாதிரி குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க மறக்காம இந்த வீடியோவும் நம்மளோட மொபைல்ல தான் எடுத்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இதுதான் ஃபைனல் ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்னா இதுதான். பாப்பா வந்து அந்த கேக் கட் பண்ணி மொபைல் லான்ச் மொபைல் லான்ச்சிங்க்கு வந்து பாப்பா கேக் வெட்டுவோம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக அந்த அண்ணா என்ன சொன்னாருன்னா, மொபைல் புக் பண்ண பிறகு நீங்கள் ஈவினிங் வந்துடுங்க, அதையெல்லாம் கேக் வெட்டி லான்ச் பண்ணிடுதான், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மொபைல் அன்பாக்சிங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஈவினிங் தான், 6 மணிக்கு தான், 6:00 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் புக் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஒரு 6-7 மொபைல் வந்து புக் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அதில் வந்து எனக்கு என் தம்பிக்கு ஒரு மொபைல், என் அண்ணனுக்கு ஒரு மொபைல், அதை என் பாப்பா லான்ச் பண்ணி வச்சாங்கிறதுல அந்த கடையில் ரொம்ப ஹாப்பி. அந்த அண்ணா வந்து எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப க்ளோஸ். யாருக்கு மொபைல் எடுக்கணும்னாலும் எங்கள் அண்ணா அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. எவ்வளோ அவரால் முடியுமோ அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக மற்ற இடத்த விட எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக தருவார். நீங்கள் எடப்பாடி சைடு இருந்தீங்க அப்படின்னா ஆஃபர் ஜோன் செக் பண்ணி பாருங்க. ஜலகனபுரம் டு நங்கவல்லி மெயின் ரோட்டில் GH தாண்டோனே அவங்க கடை இருக்குது, அந்த இறக்கத்துலேயே இருக்குது. வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அந்த கடையை. உண்மையாலுமே ஒருத்தனா பேசுவார், செமையாக பேசுவார். என் மொபைல் எடுக்கும் போதெல்லாம் காலையிலே அண்ணா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இப்படி மொபைல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு 2-3 டைம் கால் பண்ணி எந்த மாதிரி மொபைல் வேணும், எதுக்காக மொபைல் வேணும், இல்லை எவ்வளோ ரேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இல்லைனா இது மாதிரி யூடியூப் எடுக்க தான் வேணும், எனக்கு வந்து கேமரா குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தியமா சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தா எனக்கு வந்து இந்த மொபைல் வந்து அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு. எனக்கு இஎம்ஐ இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி இது ரிட்டர்ன் கொடுத்துட்டு 1+ இல்லைன்னா ஆப்பிள் ஐபோன் அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஒர்த்தா குவாலிட்டியா நம்ம கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறேன். பார்க்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலான்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் எல்லாத்துக்கும் நல்லதா அமைஞ்சிடாது, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் எல்லாத்துக்கும் கெட்டதா அமைஞ்சிடாது. உண்மையா ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க வந்து லாகின் போட்டு எங்க அண்ணனுக்கு மதியமே லாகின் போட்டோம். அவன் தம்பிக்குதான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு, ஆதார் கார்டு இது மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. அதனால அவனுக்கு வந்து லாகின் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நானும் பாப்பா அண்ணா தம்பி இவங்க 4 பேர் தான் ஈவினிங் ஒரு 6:00 கொண்டு போயிருந்தோம். கேக் எல்லாம் சாப்பிட்டு மதியம் டீ வாங்கி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு ஈவினிங் ஒரு கேக் எல்லாம் சாப்பிட்டு அண்ணாவோட மொபைல் வந்து அன்பாக்சிங் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பிங்க. எனக்குலாம் ஒரு ட்ரீம் தான், என்னோட பேர்ல எனக்கு ஒரு மொபைல். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும் அந்த மொபைல்ல இருந்து அந்த அன்பாக்சிங் பண்ணுவாங்களே, மேல ஷீல்டையும் பிரிப்பாங்களே, பிரித்து அவங்க மொபைல் அவங்க கையில் எடுத்து பார்ப்பாங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு சந்தோஷமா இருக்கும். நமக்கு இப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் மொபைல் எடுக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் மொபைல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் ஃபோனு. கல்யாணம் ஆகி ஒரு 4 மந்த்ஸ் 6 மந்த்லி அவரோட என்னோட ஓல்டு மொபைல் வச்சிருந்தாருல, அது ஏதோ கீழே போட்டு அது உடஞ்சிச்சு, அது எதுக்குமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு 1 வீக் நான் மொபைல் இல்லாம இருந்தேன், என்னோட அவரோட மொபைல் அவரே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. திருப்பி இல்லைங்க, கண்டிப்பா யூடியூபுக்கு வேணும், நீங்க வந்து உங்களுக்கு வேற மொபைலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்பெல்லாம் ரொம்ப டைட்டுங்க, சுத்தமா அமௌண்ட்டே இல்லை. ஆனா நாங்க போய் எப்படியோ ஒண்ணு கடைக்கு போயிட்டு கடை நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண அன்னைக்கே நம்ம போயிட்டு அவருக்கு ஒரு மொபைல் எடுத்தோம். அதுவுமே அவரு என் கையால வந்து ஓப்பன் பண்ணி பண்ணாரு, அது ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒரு கேமரா வாங்கணும், அண்ணாவுக்கு ஒரு கேமரா வாங்கணும், அதுவும் நம்ம போய் பண்றோம், நம்ம பொண்ணு பண்றா அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷம் தானுங்க. நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம கைராசியானவங்க அப்படின்னு நம்புறாங்க, நம்ம லக்கி அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. என் பாப்பா எனக்கு ரொம்ப லக்கிங்க, சீரியஸா சொல்றேன். அவளா இல்லைன்னா இப்ப லைஃப் எப்படி இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாது. அப்ப ஃபியூச்சர்ல என்ன பாக்குறா பாக்கல, என் ஃபேமிலி பாக்குறா பாக்கல, அதெல்லாம் வேற விஷயம். அவ நல்லா இருக்கும், அவளுக்கு எல்லாம் நான் பண்ணி கொடுக்கணும், என் அம்மு பிள்ளைக்கு எல்லாம் நான் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துணும். இதுதான் என்னோட ஒரே ஒரு ஆசை, எல்லா அம்மாவுக்குமே இதுதாங்க ஆசையா இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் டேமேஜ் ப்ரூஃப், கீழே மேலேருந்து கீழே போடலாம். ஆனா அண்ணாவுக்கு அதுல விருப்பம் இல்லை, மேலேருந்து கீழே போட்டு டெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் விருப்பம் இல்லை. ஆனா தண்ணியில போட்டாரு, தண்ணியில போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. உண்மையா தண்ணியிலே உள்ள போட்டாங்க. எங்க பாப்பா தான் ஃபர்ஸ்ட் போட்டா, பாப்பாவும். ஆனா பாப்பா வந்து அங்க நிறைய கூட்டம் இருந்ததுனால கொஞ்சம் பயந்துகிட்டா. நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், இதெல்லாம் பொய்யா, இந்த நான் எங்க அண்ணாட்ட கேட்டேன், இந்த தண்ணிக்குள்ளார ஏதாவது பவுடர் இருக்கு இது போட்டிருப்பாங்களோ, மொபைல்குள்ளார டேமேஜ் ஆகாத மாதிரி ஏதாவது பவுடர் இருக்கு இது போட்டிருப்பாங்களோ, நம்ம வேற தண்ணியை எடுத்து ஊத்தி நம்ம அதுக்குள்ளார போட்டு பார்க்கலாமா அது மாதிரிலாம் சொன்னேன். அதுக்கு அண்ணா இருந்துட்டு சொன்னா, அதெல்லாம் இல்ல அப்படிலாம் இருக்காது,
அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே நல்லா தாங்க ஒர்த்தா தான் ஒர்க் ஆனிச்சு. என்னை வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி வந்து தம்பியை கூட்டிட்டு அவங்க மொபைல் அவனோட மொபைல் லாகின் பண்ணோம்னா ரெண்டு பேத்துக்குமே நாங்க இந்த வாட்ச் தாங்க கேட்டுட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் அந்த அண்ணா தரவே இல்லை, ஏன்னா அவனுக்கு மொபைல் ரேட் நியர் நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரா, அதனால எனக்கு வந்து ஒரு வாட்சே தரல. நான் கடைசி வரைக்கும் கேட்டேன். அப்புறம் இது கூட சொன்னேன், ஆனா உங்க சேனல்ல ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணி தரேனா, எனக்கு வந்து நீங்க வாட்ச் தாங்கண்ணா. எனக்கு அந்த வாட்ச் மேல இன்னும் அவ்வளவு ஆசையா இருந்துச்சுங்க. நான் பெருசா வாட்ச் கட்டுற பர்சன் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் எல்லாரும் ஸ்மார்ட் வாட்ச் கட்டவும் எனக்கும் ஒரு ஆசையா இருந்துச்சு. இது மாதிரி நீங்க யார் யாரெல்லாம் யோசிப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்லபடியா மொபைல் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோட அண்ணனுக்கும் அதே மொபைல், என் தம்பிக்கும் அதே மொபைல், அதே கலர், ரெண்டு பேத்துக்கும் ஒரே கலர் தான். ஆனா ரெண்டு பேருமே எதிர்பார்த்தாங்க, பிளாக் கலர் தான் எதிர்பார்த்தாங்க. அந்த அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு, தினேஷ் நீ வந்தாவே இப்படிதான் தினேஷ் தலைவலி பண்ற, அதை கொடு இதை கொடுன்னு டென்ஷன் படுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. யார் யாருக்குலாம் புது மொபைல் நானா யூஸ் பண்ணும், என்னோட மொபைலா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காம்பி சொன்னது, அதை உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு சொன்னேன் என் பேர்ல வண்டி இருக்கணும், என் பேர்ல முத முத வண்டி வாங்கணும் அப்படின்னு. உன் பேர்ல எல்லாம் வண்டி இருக்காது நந்து, கம்பெனி பேர்லதான் இருக்கணும். இப்ப யமகாவில எடுத்தினா யமகா பேர் இருக்கும், இல்லைன்னா டிவிஎஸ்ல எடுத்தினா டிவிஎஸ் பேர் தான் இருக்கும். உன் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா இப்படி மொக்க காமெடி பண்ணி கழுத்து அறிவு போடுறீங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த காமெடி இப்ப சடனா வந்துச்சு எனக்கான. எனக்கு வந்து என்னோட மொபைல் என்ன சொல்லிக்கிற, நான் முத முத யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இருந்தாங்க. ஃபைனலா மொபைல் வாங்கிட்டு நான் இதெல்லாம் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா நான் வீடியோஸ் எடுக்கும் போதெல்லாம் எல்லாருமே சொல்றது, எதுக்கு இது, இது எதுக்கு இந்த வீண் விளம்பரம், எதுக்கு இந்த சீனு, அது மாதிரிதான் சொல்றாங்க. ஆனா சீரியஸாங்க அந்த வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி என்ன அப்படிங்கறது தெரியும். 4 வருஷம் உழைப்புங்க, 4 வருஷமா எந்த ஒரு முதல் என்னது இன்கமுமே இல்லாம என்னோட டைம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட ஃபீல் உங்களுக்கு தெரியாது, நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா மட்டும்தான் தெரியும். டாடா பை பை, நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லா.